ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜே எம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல விஜய் என்ன பண்றாங்க, காவேரி யமுனா ரெண்டு பேரையும் வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸை பார்த்ததும் யமுனா சொல்றாங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும் அம்மா இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓ தேங்க்ஸ் யமுனா, வந்து சுத்தி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி காட்டுறாரு வந்து யமுனாவுக்கு. மாமா இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்கிறாங்க. அதனால தான் யமுனா நான் இங்கே ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். உடனே யமுனா விஜயை பார்க்க, என்ன யமுனா அப்படி பார்க்குற, உண்மையாக தான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம மனசு ரொம்பவே அமைதியாக இருக்கும், நல்லா இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் நான் வந்து உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு யமுனா, நீ இனிமேல்ட்டு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, ஃப்ரீயாக விட, ஜாலியாக இரு, சரியா அப்படின்றாரு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்ல, இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த காவேரியோட மனசுக்குள்ளே என்ன இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த யமுனா இதுதான் உனக்கான ரூம், நீங்கள் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு விஜய் சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்ல, காவேரி உடனே யமுனா கிட்ட போய் தங்கை, காவேரி நீ எங்கே இங்கே போகிற, யமுனாவை ஃப்ரீயாக விடு, அவள் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்றாங்க. என்னால் யமுனாவை தனியாக விட்டுட்டு வர முடியாதுங்க, நான் யமுனா கூடவே படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அக்கா இல்லைக்கா பரவாயில்ல, நான் தனியாக இருந்துக்கிறேன், நீ மாமா கூப்பிட்றாருல பூக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்கிறாங்க. ஆமாம் காவேரி யமுனாவே சொல்கிறாள், அப்புறம் எதுக்காக அப்படின்ற மாதிரி விஜயும் பேச, இருக்கட்டும் பரவாயில்லங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க காவேரி. தடவை யமுனா இது மாதிரி பண்ணிட்டா இனிமேலும் வந்து யமுனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதனால அவள் ஆசைப்பட்ட மாதிரி வந்து நிவினை கல்யாணம் பண்ணிக்கணும், கண்டிப்பாக இந்த விஷயம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிவின் கிட்ட சொல்லிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் திரும்ப ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க காவேரி. ஃபோன் வந்ததும் நிவின் வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப காவேரி பண்ணுறதுனால ஃபோன் எடுக்க வேண்டிய நிலைமையாகுது. ஃபோன் எடுத்த நிவின் கிட்ட, என்ன காவேரி எதுக்காக திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்க, நிவின் அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால நிவின் தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நிவின் கிட்ட வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க. என்ன காவேரி இவ்வளோ சுயநலமாக யோசிச்சுட்டு இருக்க, உன்னோட தங்கச்சி நீ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஆனால் என்ன மட்டும் நீ கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிவினை கேட்குறாரு. நான் எந்த வகையிலையும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல நிவின், உனக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், ப்ளீஸ் செய்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கோ நிவின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னை ஏமாத்திட மாட்டேல அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இந்த சமயத்தில் வந்து விஜய் வராரு. சரி நான் உனக்காக காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண, என்ன காவேரி யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த, ரொம்பவே மும்முரமாக இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருந்த போல அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, யமுனாக்காகவும் யமுனாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் யமுனாக்காகோ, அப்படி என்ன விஷயம் என்கிட்ட சொல்லாமா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாதுங்க, கண்டிப்பாக இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்ச நீங்களே வந்து அதிர்ச்சியாவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காரு விஜயும். அப்புறமா காவேரி என்ன பண்ணுறாங்க, யமுனா கூட்டிகிட்டு போய் நிவின் கூட சேர்த்து வைக்கிறாங்களா, இதுக்காக விஜயும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒரு முக்கிய வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.